தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். இன்று நாம் பார்க்க இருப்பது, பொதுவாக காய்கறிகள் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது. ஒவ்வொரு காய்கறியிலும் ஒவ்வொரு சத்துக்கள் அடங்கி இருக்கிறது. அப்படி பலரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய்கறி தான் பீட்ரூட். நல்ல அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும் பீட்ரூட்டை சிலர் பச்சையாகவோ, சிலர் வேக வைத்தோ, இன்னும் சிலர் ஜூஸ் வடிவிலோ உட்கொள்வார்கள். இருந்தாலும் இதனை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது உடலுக்கு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அந்த வகையில் பீட்ரூட் அதிகமாக சாப்பிடுவதால் ஏற்படும் பக்க விளைவுகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குன்னு உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட்டுகளில் ஆக்சிலேட்டுகள் நிறைந்திருப்பதால் சிறுநீரகக்கல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஏற்கனவே சிறுநீரகத்தில் கல் பிரச்சனை உள்ளவர்கள் பீட்ரூட் உண்பதை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு பீட்ரூட்டால் ஏற்படும் ஒவ்வாமை, படை, சொறி, அரிப்பு, காய்ச்சல் ஆகிய நோய்கள் மற்றும் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடும். பீட்ரூட்டை உண்பதால் உங்கள் மலத்தின் நிறம் சிவப்பு அல்லது கருப்பாக மாறக்கூடும். இது மலத்தில் இரத்தம் இருப்பதை போன்று தோன்றக்கூடியது. பீட்ரூட்டை சாப்பிட்ட பிறகு மலத்தில் நிறமாற்றம் தீவிரமாக இல்லை என்றாலும் இரத்தம் இருந்தால் அது கவலைக்குரியது. குறைந்த இரத்த அழுத்தம் உடையவர்கள் பீட்ரூட் அல்லது பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொண்ட பிறகு உங்கள் இரத்த அழுத்தத்தில் ஒரு சரிவை காணலாம். குறைந்த இரத்த அழுத்தத்தை இது ஏற்படுத்தக்கூடியது. ஜிஐ கோளாறு உள்ளவர்கள் பீட்ரூட்டை தவிர்க்கவில்லை என்றால் வீக்கம், பிடிப்புகள் மற்றும் வாய்வு போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும். இதில் நைட்ரேட்டுகள் அதிகம் இருப்பதால் வயிற்று வலி ஏற்படலாம். பீட்ரூட்டிற்கு அலர்ஜி இருப்பவர்கள் கூட வயிற்று பிடிப்புக்கு ஆளாவதாக சொல்கிறார்கள். கட்டுப்பாடு இல்லாத நிலையற்ற இரத்த சர்க்கரை அளவை கொண்டவர்கள் பீட்ரூட்டை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இவற்றில் மிதமான உயர் கிளைசெமிக் குறியீடுகள் இருக்கிறது. அதனால்தான் இயல்பாகவே பீட்ரூட்டில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிறது. பீட்டைன் என்ற பீட்ரூட்டில் உள்ள ஒரு வகை சேர்மம் மற்றும் நைட்ரேட்டுகள் இருப்பதால் கருவையும் கூட பாதிக்க வாய்ப்பிருக்கிறது. அதனால் கர்ப்ப காலத்தில் மிக குறைவான அளவில் பீட்ரூட் எடுத்துக்கொள்வது நல்லது. பீட்ரூட்டில் அதிக ஆக்சிலேட்டுகள் இருப்பதால் அது மூட்டு நோய்கள் உருவாக வழிவகுக்கிறது. இதனால் மூட்டுகளில் தீவிர வலி ஏற்படும். பீட்ரூட்டில் தாமிரம், இரும்பு, மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற உலோக சத்துக்கள் இருக்கிறது. அதிகமாக அதை உண்பதால் இந்த சத்துக்கள் கல்லீரலில் சேர்ந்து கல்லீர் மற்றும் கணையத்தை பாதிக்க செய்கிறது. இந்த தகவல்களை மற்றவர்களுக்கும் பகிருங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சாம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.